நாமத்தை நாங்கள் நமஸ்கரிக்கும்படியாய் நாங்கள் கூடியிருக்கிறோம். நீங்கள் வீட்டில் இருக்கிற இடத்திலே உங்களுடைய குடும்பத்தாரோடு கூட உங்களுடைய நண்பர்களோடு கூட சேர்ந்து எங்களுடன் சேர்ந்து நீங்கள் தேவனை ஆராதிக்க முடியும். இது உங்களுக்கு சிறந்த சந்தர்ப்பம். நீங்கள் தேவனோடு கூட இந்த நாட்களிலே இருக்கிறதான சூழ்நிலையின் மத்தியிலே தேவனோடு கூட எங்களுடைய
உறவை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஆகவே எங்களுடைய கண்களை மூடி ஒரு சில வினாடிகள் இந்த நாளில் நாங்கள் ஆண்டவருடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்வோம். ஆண்டவர் இந்த நாள் எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய தேவனாயிருக்கிறார். அவர் எல்லா சூழ்நிலைகளுக்கும் அப்பாற்பட்டவராயிருக்கிறார். அவர் இயற்கைக்கு மேலான அற்புதங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே இந்த கால நேரத்தில் ஒரு சில வினாடி எங்களுடைய கண்களை மூடி நாங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். இந்த நாளை நாங்கள் ஆண்டவருடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. அப்பாமே ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆவியானவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சூழ்நிலைகள் ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே காரியங்கள் எப்படியா இருந்தாலும் ஆண்டவர் நீர் ஆண்டவரே மறவாத தேவன். நீர் எங்களை காக்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே இஸ்ரவேலை காக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி இப்படி வார்த்தை கூறுகிறபடி ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை ஆண்டவரை தேடுகிற ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் அருகில் இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னீர் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்கிறபடினால் ஆண்டவர் அவர்களோடு கூட நீர் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. மே ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ சுவாமி, என்ன வந்தாலும் நம்பிடுவேனே, என்ன நேர்ந்தாலும் பற்றிக்கொள்வேனே, யார் கைவிட்டாலும் பின் செல்லுவே, யார் கைவிட்டாலும் உம்மை பின் செல்லுவே, யார் கைவிட்டாலும் பின் செல்லுவே, யார் கைவிட்டாலும் உம்மை பின் செல்லுவே. நீரே, நீரே, நீரே போதுமே. இயேசுவே, நீரே, நீரே போதுமே. நீரே, நீரே.
ஆண்டவரே நாங்கள் துதிக்கும் பொழுது அவருக்கு நாங்கள் கனத்தை மகிமையை நாங்கள் செலுத்தும் பொழுது ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறவராயிருக்கிறார். எங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நாங்கள் ஆண்டவரை நாங்கள் பிரியப்படுத்த நாங்கள் ஒரு நாள் மறக்கக்கூடாது. அவர் எங்களோட வாழ்க்கையில செய்ததான எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த மா நேரத்தில் இந்த கால நேரத்தில் ஆண்டவர் எல்லா துதிகன மகிமைக்கும் அவர் பாத்திரராயிருக்கிறார். சுவாமி உம்மை ஆராதனை செய்கிறோம் பாத்திர
நன்றி ஆண்டவரே, உம்முடைய வல்லமையான பிரசன்னம், உம்முடைய சமூகம் எங்கள் மத்தியில் இருக்கிறது ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சி, இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே நான் இப்பொழுது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய தொடுதல் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தர வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய பிரசன்னம் அவர்கள் இருக்கும் இடத்துல இறங்கி அவருடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு புதிய ஒரு திருப்பத்தை கர்த்தரின் நாளிலே உண்டாக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அதோடு இந்த நாளிலே நம்முடைய ராஜ்யத்துக்காய் அவர்கள் ஒதுக்கியதான அந்த விதைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, அவருடைய தேவைகளை சந்திங்க, அவர்கள் செய்கிற தொழில்கள் வியாபாரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, வருமான வழிகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த ஆசீர்வாதமான நாளிலே கூட தேவன் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இடைப்படும்படியை நான் ஜெபிக்கிறேன், வேண்டுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசுவீராக. அவருடைய கரத்தில் இந்த ஆராதனை முழுமையாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அனைவருக்கும் ஆசீர்வாதமான நாள். விசேஷமாய் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் இந்த நாளிலே உங்களை நேரடியாக சந்திக்க. இந்த காணொலியூடாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக. இந்த காலங்களிலே அநேகர் ஒரு விதமான ஒரு பயத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பயம் மனுஷர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலே ஒரு எதிர்பார்ப்பு அற்ற ஒரு சிந்தனை காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதும் எங்களுக்கு ஒரு புதிய எதிர்பார்ப்பை கொடுப்பது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் கொடுத்ததான வாக்கு தத்தங்கள் பொருத்தனைகள் உண்டு. எங்களுக்கு தெரியும், எங்களுடைய தேவன் வாக்கு தத்தம் கொடுப்பவர் மாத்திரமல்ல, அவைகளை நிறைவேற்றுகிறவர். இந்த நாளில் நான் விசேஷமாய் நான் தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இந்த காலத்தை குறித்து நான் சிந்தித்தேன், யோசித்தேன். அப்பொழுது ஆண்டவர் எனக்கு பேசிய, எனக்கு ஆசீர்வாதமாக இருந்த ஒரு செய்தியை நான் சுருக்கமாக இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஆண்டவர் ஒரு நாள் என்னோடு பேச ஆரம்பித்தார். அவர் என்னை பார்த்து சொன்னால், வினோத், நான் உன்னுடைய பங்கு என்று சொன்னார். இந்த வார்த்தை ஒரு ஆழமான ஒரு வார்த்தை. இதை குறித்து நான் சிந்தித்தேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேத வசனத்தை நான் தியானிக்க ஆரம்பித்தேன். தேவன் என்னை பார்த்து சொன்னார், நான் உன்னுடைய பங்கு என்று சொன்னார். இன்றைக்கு உங்களுக்கும் இந்த செய்தியை நான் பேச முன்பதாக உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். தேவன் உங்களுடைய பங்காக இருக்கிறார். என்னுடைய செய்தியின் தலைப்பு, தேவன் உங்களுடைய பங்கு. தேவன் என்னுடைய அல்லது என்னுடைய பங்கு. தேவனுடைய பங்காய் இருந்தால் என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு நன்மையாக இருக்கும். முதலாவது நான் விருப்பம் உங்களுக்கு காண்பிக்க, தேவனுடைய பங்கு என்று சொல்லும் பொழுது அதில் உண்மையான அர்த்தம் என்ன, ஆண்டவர் அதில் என்னத்தை சொல்ல விரும்புகிறார், தேவன் அதில் என்னத்தை அர்த்தம் பதிக்கிறார்ங்கிற காரியத்தை நாங்கள் ஒரு வேத வசனத்தை நாங்கள் முதலாவதை வாசிப்போம்.
எண்ணாகமம் 18வது அதிகாரம் 20வது வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். நாங்கள் வாசிக்க கேட்போம். எண்ணாகமம் 18வது அதிகாரம் 20வது வசனம். தந்தரித்துக் கொள்ள வேண்டாம், அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்கவும் வேண்டாம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாய் இருக்கிறேன். நல்லது. இப்ப இதில் உள்ள பின்னணியை கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவன் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு விசேஷித்த ஒரு வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். தேவன் அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்து ஒரு விசேஷித்த ஒரு காரியத்தை சொல்கிறார். நான் உனக்கு ஒரு வாக்கு தத்த தேசத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். இப்போ அந்த வாக்கு தத்தம் எப்போ நிறைவேறது நாங்கள் பார்த்தால் வேதாகமத்திலே யோசுவாவுடைய நாட்கள், யோசுவாவுடைய நாட்களில் தான் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறினது. நான் சுருக்கமாக இதை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்தினால், ஆண்டவர் யோசுவாவுடைய நாட்களில் இந்த வாக்கு தத்தம் எப்படி நிறைவேற்றினார் எங்களுக்கு தெரியும். ஆண்டவர் 12 கோத்திரங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். இந்த 12 கோத்திரத்திலே ஆண்டவர் அந்த தேசத்தை ஆண்டவர் இந்த 12 கோத்திரத்துக்கு 11 பகுதியாக அந்த பங்காகத்தான் இந்த தேசத்தை ஆண்டவர் பிரித்தார். நாங்கள் பார்த்தால் 12 கோத்திரங்கள் இருந்தது. நாங்கள் சரியாக பார்த்தால் ஆண்டவர் இந்த தேசத்தை, இந்த வாக்குத்த தேசத்தை எப்படியாக பிரிக்க வேண்டும், 12 பகுதியாய் பங்காய்தான் ஆண்டவர் பிரிக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் இந்த தேசத்தை பங்கு போடும் பொழுது, அதாவது பங்காய் பிரிக்கும் பொழுது, ஆண்டவர் 11 பகுதியாய் தான் இந்த தேசத்தை பிரிக்கிறார். அதற்கு காரணம் இந்த வேத வசனத்தில் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு விளங்கும். ஆண்டவர் ஒரு கோத்திரம், அதாவது ஒரு ஜனத்தை நோக்கி ஆண்டவர் கூறுகிறார், உனக்கு அதில் எந்த ஒரு அந்த தேசத்தில் பங்கு இருக்கக்கூடாது, நான் உன்னுடைய பங்காயிருக்கேன். அதாவது ஆண்டவர் 12 கோத்திரத்திலையும் ஒரு கோத்திரமாகிய லேவி கோத்திரத்தை ஆண்டவர் என்ன சார் அந்த கோத்திரத்துக்கு பங்கு பிரிக்கவில்லை. ஆண்டவர் அந்த 11 கோத்திரத்துக்கும் அந்த பங்கு பிரித்து லேவி கோத்திரத்தை பார்த்து சொல்கிறார், உனக்கு அதில் எந்த ஒரு பங்கும் இருக்கக்கூடாது, நான் உன்னுடைய பங்காக இருக்கிறேன் என்று சொல்கிறார். உதாரணத்தை நான் சொல்ல போனால், ஒரு தகப்பன் 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள், தன்னுடைய தகப்பனுடைய சொத்தை அவர் பிரிக்க வேண்டும். 3 பிள்ளைகளுக்காக அவர் என்ன செய்கிறார், அவருடைய சொத்தை, முழு சொத்தை இரண்டாக பிரித்து 2 பிள்ளைகளுக்கு அதை கொடுத்து விட்டு அந்த 3வது பிள்ளையை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய சொத்து, உன்னுடைய பங்கு நானாக இருக்கிறேன் என்று. இந்த உலகத்தில் உலகத்தில் உள்ள காரியங்கள் எங்களை விட்டு போகும் பொழுது, எங்களுடைய பணம், எங்களுடைய திறமைகள், எங்களுக்கு இருக்கிற நாங்கள் எதிர்பார்க்குற காரியங்கள், எங்களுடைய பதவிகள், எங்களுடைய ஆசைகள் எங்களை விட்டு விலகி போகும் பொழுது ஆண்டவர் நாங்கள் யோசிப்போம், எல்லாம் என்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருக்கிறது ஏன் என்று நான் யோசிக்கும் பொழுது ஆண்டவர் அப்பொழுது என்னை எங்களை நோக்கி சொல்வார், நான் உன்னுடைய பங்காக இருக்கிறேன். உண்மையாகவே ஆண்டவர் என்னுடைய பங்காக இருந்தால் என்னுடைய வாழ்க்கை எப்படியான ஒரு வாழ்க்கையாக இருக்க போகிறது, என்னுடைய வாழ்க்கை எப்படியான ஒரு சிறப்பான வாழ்க்கையாக இருக்க போகிறது, என்னுடைய வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்று நான் இன்றைக்கு உங்களோடு பேசப்போகிறேன். இப்போ நான் முதலாவது சொன்ன காரியங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் அதில் சொன்ன காரியம் அப்போ நாங்கள் அந்த என்னாக புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது எங்களுக்கு ஆண்டவர் அந்த இடத்துல அந்த வசனத்திலே நான் உங்களுக்கு காண்பித்தேன், தேவன் அந்த இடத்துல லேவி கோத்திரத்தை பார்த்து கூறுகிறார், நான் உன்னுடைய பங்காக இருக்கிறேன். என்னுடைய செய்தியும் இன்றைக்கு நான் தேவன் என்னுடைய பங்கு. உங்களுக்கும் இந்த நாளை நான் சொல்ல விரும்புகிறேன், தேவன் தான் உங்களுடைய பங்காக இருக்கிறார். அப்போது தேவன் எங்களுடைய பங்காக இருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையாக இருக்கப் போகிறது, எங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதங்கள் காணப்படும் என்பதை குறித்து தான் இன்று நான் உங்களோட சுருக்கமாக நான் பேசப் போகிறேன். நாங்கள் சங்கீதம் 73வது அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொள்ளப் போகிறோம். அந்த சங்கீதம் 73வது அதிகாரத்தை ஆசாப் என்கிறதான ஒரு மனுஷன் எழுதுகிறான். அவன் வந்து லேவி என்கிறதான கோத்திரத்தில் சேர்ந்தவன். அவனுடைய வேலை என்னவென்று சொன்னால் தேவாலயத்திலே பாடல் ஊழியம் செய்கிறவன், சொல்லப்போனால் நமஸ்கார ஊழியம் செய்கிற ஒருவன். அவன் லேவி கோத்திரத்தில் ஒருவன். அவன் சங்கீத, அதாவது இந்த 73வது சங்கீதத்தை அவன் தான் எழுதுகிறான், ஆசாப் என்கிற மனுஷன். இப்போ ஏன் இந்த அதிகாரத்தில் உள்ள நான் சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அதாவது தேவன் எங்களுடைய பங்காயிருந்தால்,
என்னுடைய வாழ்க்கை எப்படியான ஒரு வாழ்க்கையா இருக்க போகிறது, என்னுடைய வாழ்க்கை எப்படியான ஒரு சிறந்த ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்க போகிறது என்பதை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு பேச போகிறேன். நாங்கள் வாசிக்க போகிறோம், நாங்கள் சில வசனங்களை வாசிக்க போகிறோம், அதுக்கு பிறகு நான் ஒவ்வொன்றாக உங்களுக்கு காண்பிக்கிறேன். நாங்கள் முதலாவது நாங்கள் வாசிப்போம், மூன்றாவது வசனமும் நாலாவது வசனமும். துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியாயிருக்கிறது. ரைட், இப்போ இந்த வசனத்தை பார்க்கும்போது உங்களுக்கு காரியத்தை நான் விளக்கப்படுத்துகிறேன். இந்த ஆசப்ங்கிற மனுஷன் இந்த உலகத்தில் மனுஷர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு இருக்கிற காரியங்களை நோக்கி பார்த்து தனக்கு இல்லையே என்று தன்னை குறித்தே பரிதாபம் பற்ற ஒரு மனுஷன். இப்போ இந்த 73 அதிகாரத்தை நீங்கள் வாசிட்டு போகும்பொழுது அந்த காரியங்களை பார்க்கலாம். இப்போ இந்த 3-4 வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, அவர் அந்த அந்நியர்களை பார்த்து அவருடைய ஆசீர்வாதங்களை பார்த்து அவர் புறாமையிடுகிறார். அதாவது எனக்கு இல்லையே, அவர்களுக்கு இருக்கு. இப்போ நான் லேவி கோத்திரத்தை பற்றி முதலாவது உங்களுக்கு நான் காண்பித்தேன். ஆண்டவர் லேவி கோத்திரத்தை பார்த்தா சொல்றார் என்னது, நான் உன்னுடைய பங்காயிருக்கிறேன் என்று. அப்போ இந்த ஆசாப்புங்கிற மனுஷனும் லேவி கோத்திரத்தில் ஒருவர், அவர் தேவாலயத்திலே ஒரு முக்கியமான ஊழியம், அதாவது விசேஷித்த ஊழியத்திலே அவர் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார், இந்த 73 அதிகாரத்தை அவர் எப்படி எழுதுகிறார், அவர் அந்நியர் அதாவது உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை பார்த்து மற்றவர்கள் பெற்றுக்கொள்கிற அந்த நன்மைகளை பார்த்து தனக்கு இல்லையே என்று அவர் கவலைப்படுகிறார். அதாவது அவர் தன்னை குறித்து பரிதாபப்படுகிறார். அதாவது தேவன் எங்களுடைய பங்காயிருந்தால், என்னுடைய பிரியமானவர்களே, எங்களுக்கு மற்றவர்களுக்கு மற்றவருடைய வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகளை பார்த்து எனக்கு இல்லை என்று ஏக்கம் ஏமாற்றம் எனக்கு வராது. இந்த ஆசாப்புடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு அதை காண்பிக்க போகிறோம். நாங்கள் பார்க்குறோம் 3-4 வசனத்தில் அது மாத்திரமா அவர் பார்க்குறாரு, மற்றவர்கள் சுகமாக இருக்கிறார்கள், மற்றவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள், மற்றவர்கள் பலனுள்ளவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் ஆசீர்வா அவர்களுக்கு அவர்கள் சம்பாதிக்கிறார்கள், அவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது என்று அவர் அந்நியர்களை கண்டு புறாமைப்படுகிறார். நாங்கள் அப்படியாக வாசிப்போம் 7 வசனத்தில், அவர்கள் கண்கள் கொழுப்பினால் இடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அதாவது அவர் சொல்றாரு பாருங்க, எங்களுக்கு அத்தியாவசியமான காரியங்களே எங்களுக்கு கிடைக்கதில்லை, ஆனால் அவர்கள் ஆசைப்படுற எல்லாமே கிடைக்குதே. சில நேரம் என்னுடைய பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் இப்படியாகத்தான், நாங்களும் சில நேரம் இப்படியாக யோசிப்போம். பாருங்களே அவருடைய வாழ்க்கை, ரைட், அவர்கள் சுகமாக இருக்கிறார்கள், அவர்கள் பலனாக இருக்கிறார்கள், அவர்கள் நல்லா சம்பாதிக்கிறாங்க. பாருங்க எங்களுக்கு முக்கியமான தேவைகள் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, ஆனால் அவர்கள் ஆசைப்படுற எல்லாமே அவர்களுக்கு கிடைக்கிது. இப்படியாக சிலர் நாங்களும் இந்த ஆசாப்பை போல நாங்கள் யோசிப்போம், சிந்திப்போம். சிந்தித்து என்ன செய்வோம், பாருங்க எனக்கு இல்லையே, எனக்கு அவைகள் இல்லையே என்று என்னை குறித்து எங்களை குறித்து நாங்களே பரிதாபப்படுவோம். இந்த ஆசாப்பை போல தான் சில வேளை நாங்களும் இந்த உலகத்தை பார்த்து, இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை பார்த்து சிந்திக்கிறது. நாங்களும் மற்றவர்களை பார்த்து சில வேளை பொறாமைப்படுவோம். பாருங்களே அவர்களுக்கு இருக்குதானே. அது மாத்திரமல்ல பாருங்க 12 வசனத்தை பாருங்க, இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாக இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். பாருங்க அவர் சொல்ற பாருங்க, அவங்க வந்து தவறு செய்யறவங்க, அவங்க பாவம் செய்யறவங்க, அவங்க துன்மார்க்கலா, அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. இப்ப உண்மையாகவே நாங்கள் இப்படி யோசிச்சு இல்லையா, கொஞ்சம் எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஆரம்பித்து பார்த்தா சில பேர் நாங்கள் அநேகர் இப்படியாக யோசிச்சிருக்கிறோம். அவர்களுக்கு ஆசீர்வாதம், இப்ப என்னோட தனிப்படுறது என்னோட நிறைய பேரத்தை பார்த்து பேசியிருக்காங்க, ஏன் பாஸ்டர் அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, பாருங்களேன் அவங்க தவறு செய்கிறாங்க, ரைட், அவங்க தவறு செய்தும் அவங்க நல்லா இருக்கிறாங்களே, ஏன் எங்களுக்கு இல்லை, இப்படியான காரியங்கள் என்னோட பகிர்ந்து கொண்டிருக்காங்க. அப்போ இந்த ஆசாப்புக்குள்ளே இருந்ததான காரியம் என்னன்னு சொன்னால், இந்த உலகத்திலே நடக்கிற காரியங்கள், உலகத்திலே மற்ற மனுஷர்கள் பெற்றுக்கொள்கிற காரியங்களை பார்த்து தனக்கு இல்லையே என்று ஒரு கவலை, ஒரு பரிதாபம் தன்னை குறித்தே அவருக்கு உண்டாகினது. ஆனால் பாருங்க இப்படியாக சொன்ன ஆசாப் இந்த 73 அதிகாரத்தை அவர் எழுதும் பொழுது 25-26 வசனங்களுக்கு வரும்பொழுது அவருடைய பேச்சு கொஞ்சம் வித்தியாசம் அடையுது. அதை கூட தான் உங்களுக்கு பேச போறோம். பாருங்க 25-26 வசனத்தை கொஞ்சம் நாங்கள் வசிப்போம். பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை, என் மாம்சமும் என் இதயமும் மாண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். வாவ், பாருங்க இதெல்லாம் சொல்லிட்டு ஆசாப் இதெல்லாம் அவர் சொல்றாரு. நாங்கள் முதல்ல வாசகர், இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, தேவன் தான் எனக்கு எல்லாம். அதாவது அவருக்குள்ள ஒரு கஷ்டம், ஒரு வேதனை, துக்கம் இருந்தது, ஒரு பரிதாபம் இருந்தது. இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு அசாதாரணமே, எனக்கு இல்லையே, அவர்களுக்கு கிடைக்கிறது எனக்கு கிடைக்கிறது இல்லையே,
அவர்கள் வாழ்ற வாழ்க்கை எனக்கு இல்லையே என்கிற ஒரு புறாமை ஒரு கவலை ஒரு துக்கம் ஒரு பரிதாபம் ஆசாப்புக்கு இருந்தாலும் அவைகளை எல்லாம் கூறிவிட்டு அவர் சொல்றாரு தேவன் தான் எனக்கு இருக்கிறார். அதாவது அவருடைய அந்த வேதனை அந்த துக்கம் அந்த கவலை எப்பொழுது அவரை விட்டு போனது என்றால் நாங்கள் ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். பாஸ்டர் போல் எங்களுக்கு உதவி செய்யுங்க. 28வது வசனம் இதில் இல்லை, ஸ்கிரீனில் இல்லை. 28வது வசனத்தில் அது தெளிவாய் சொல்லியிருக்கிறது. அதாவது அந்த வேதனை அவருடைய துக்கம் எப்பொழுது அவரை விட்டு போனது இந்த வசனத்தில் இருக்கிறது. சங்கீதம் 73வது அதிகாரம் 28வது வசனம். சங்கீதம் 73:28 எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகள் எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். ரைட், ஆமென். ரைட், என்ன இந்த இடத்துல அவருக்குள்ள அந்த இருந்த வேதனை துக்கத்தை அவர் சொன்னார். ஆனால் எந்த நேரத்துல அவருடைய அந்த வேதனை துக்கம் அவர்கிட்ட போன தெரியுமா? அவர் சொல்றாரு, என்னுடைய ஒரே நம்பிக்கை, என்னுடைய ஒரே பங்கு என்னுடைய தேவன். அதை சொல்லும் பொழுதுதான், அதை அவர் விசுவாசிக்கும் பொழுதுதான் அந்த கவலை அந்த துக்கம் அந்த பரிதாபம் அவரை குறித்திருந்த பரிதாபம் அவரை விட்டு போனது. அது வரைக்கும் அவருக்குள்ள அது இருந்தது, அவர் துக்கமாக தான் இருந்தார். ஆனால் அவர் ஒரு தீர்மானத்தை எடுத்தார், அதாவது ஒரு காரியத்தை அவர் புரிந்து கொண்டார். அதாவது புரிந்து கொண்ட என்னது, 28வது வசனத்தை அவர் என்ன சொல்றார் மறுபடியும் பாஸ்டர் போல் கொஞ்சம் வாசிப்போம். அதை கொஞ்சம் அந்த அந்த வசனத்தை என்ன கூறுகிறான்னு பாருங்க. முதலாவது பகுதி முக்கியம், அழகான ஒரு பகுதி 73:28 பாருங்க. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். இங்க பாருங்க, அவர் சொல்றாரு எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பது நலம். அடுத்து, நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். ஆமென். ஆசாப்புடைய வாழ்க்கையில ஒரு ஏக்கம் ஒரு ஏமாற்றம் இருந்தது ஆரம்பத்துல. எங்களுடைய வாழ்க்கையிலையும் அந்த ஏக்கம் ஏமாற்றம் எந்த நேரம் இருந்து கொண்டிருக்கும் விஷயம். இந்த காலகட்டங்களில் நாங்கள் யோசிப்போம், ஏன் எனக்கு இப்படி மற்றவங்களுக்கு நல்ல மற்றவங்க நல்லா இருக்கிறாங்களே. ஆனால் ஆசாப்புடைய வாழ்க்கையில் அந்த இருந்ததான அந்த அந்த கவலை அந்த பரிதாபம் அவரை கொடுத்திருந்த அந்த துக்கம் எப்போ அவரை விட்டு போனது? தேவன் என்னுடைய பங்கு என்று அவர் விசுவாசிக்கும் பொழுது, அதை அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் அவைகள் அவரை விட்டு விலகி போனது. ஒரு நல்ல ஒரு பகுதி. ஆசாப்புடைய வாழ்க்கையிலே ஆசாப்பு ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டார். இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலையும் இந்த இந்த இதே சிந்தனையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால், என்னுடைய பெரிய மாணவர்களே, இன்றைக்கு நிறைய கிறிஸ்துவர்கள் இப்படியான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை, ஆனால் மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து கவலைப்படுகிறார். அதாவது எனக்கு இல்லையேங்கிற அந்த கவலையோடு தான் அநேகர் இருக்கிறார்கள். அநேகருக்கு அநேக கேள்விக்குறிகள் இருக்கிறது. ஏன் அவங்களுக்கு மாத்திரம் ஆசாப்புக்கு இருந்த மாதிரி? ஆனால் ஆசாப் ஒரு காரியத்தை புரிந்து கொண்டான். அப்பொழுதுதான் அவன் அதை புரிந்து கொண்ட பிறகுதான் அந்த கவலை துக்கம் அவனை விட்டு போனது. உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலையும் எப்போ தேவன் தான் என்னுடைய பங்கு என்று நான் ஏற்றுக்கொள்கிறேனோ விசுவாசிக்கிறேனோ அன்றைக்கு தான் அந்த அந்த நான் இருக்கிறதான அந்த வேதனை துக்கம் இந்த ஆசாப்புக்கு இருந்ததான நிலைமை என்னை விட்டு போகும். அதை பார்க்கிறோம். தேவன் என்னுடைய பங்காக இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற இனியொரு முக்கியமான ஒரு காரியம் தான், நான் எந்த ஒரு காரியத்தையும் குறித்தும் எதிர்பார்க்க மாட்டேன். நாங்கள் வாசிப்போம் புலம்பல் 3:24 வசனம். கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். ஆமென். என்ன சொல்றார் அந்த வசனம், என்ன சொல்லுது? கர்த்தர் என் பங்காய் இருக்கிறார், அவர் மீது என்னுடைய நம்பிக்கை இருக்கிறது. கர்த்தர் என்னுடைய பங்காய் இருந்தால் உண்மையாகவே இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நான் நம்ப மாட்டேன். இப்ப இந்த வசனம் கொஞ்சம் ஒரு பாராதூரமான வசனம், நம்ப மாட்டேன்னு சொல்லும் பொழுது வேதத்தில் அநேக இடங்களை எங்களுக்கு காண்பித்திருக்கலாம். எப்படி நம்ப வேண்டும்? நாங்கள் மனுஷரை குறித்து மாத்திரமல்ல கூறுவது. இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய திறமைகள், எங்களுக்கு இருக்கிற பணங்கள், எங்களுக்கு இருக்கிற பதவிகள், எங்களை சுற்றி இருக்கிற காரியங்களை குறித்து எங்களுடைய நம்பிக்கை இருக்கிறது. தேவன் என்னுடைய பங்காக இருந்தால் என்னுடைய நம்பிக்கை தேவன் ஒருவராய் மாத்திரம் இருப்பார். நான் வேற எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நான் எதிர்பார்க்க மாட்டேன். சாதாரணமாக நாங்கள் தேவன் மீது எங்களுக்கு எதிர்பார்ப்பு நம்பிக்கை எப்பொழுது வரும் என்று சொன்னால் பயம் வருகிற நேரத்தில் தான். என்ன சரி, முக்கியமான ஒரு தேவை வருகிற நேரத்தில் தான் ஆண்டவர் மீது எங்களுக்கு நம்பிக்கை வரும். அப்படி இல்லை பெரியமானவர்களே, உண்மையாகவே தேவன் உங்களுடைய என்னுடைய பங்காக இருந்தார், இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்தையும் குறித்து நான் நம்ப மாட்டேன், நான் தேவனை மாத்திரம்தான் நம்புவேன், என்னுடைய எதிர்பார்ப்பு அவராய் மாத்திரம் இருப்பார்.
சீக்கிரமாக இனி ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க போறோம். தேவன் என்னுடைய பங்காய் இருந்தால், சங்கீதம் 119:57 கர்த்தாவே நீர் என் பங்கு, நான் உமது வசனங்களை கை கொள்ளுவேன் என்றேன். இந்த வசனம் என்ன சொல்லுது? நீர் என்னுடைய பங்காயிருக்கிறீர், நான் உம்முடைய வசனங்களை கை கொள்ளுவேன். அதாவது தேவனுடைய பங்காயிருந்தால் நான் தேவனுடைய வார்த்தை, அதாவது தேவனுடைய வார்த்தையில சொல்லியிருக்கிறதை நான் நிறைவேற்றுவேன். அவருடைய வசனத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில நான் செய்வேன். உண்மையாகவே எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பங்கா இருக்கும் பொழுது என்னுடைய முயற்சி ஆண்டவர் எனக்கு சொன்னதை நான் செய்ய வேண்டும் என்கிற காரியம். நான் தேவனுடைய வார்த்தையை நான் செய்யும் பொழுது, அவருடைய வார்த்தையை கை கொள்ளும் பொழுது ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை என்னால் வாழ முடியும். இப்ப இன்றைக்கு இந்த உலகம் சிறப்பான வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது என்னத்தை கூறுகிறது? பணங்கள் இருக்க வேண்டும், வசதிகள் இருக்க வேண்டும், இவைகள் இருந்தால்தான் சிறப்பான வாழ்க்கை என்று இந்த உலகம் கூறுகிறது. ஆனால் உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய தேவன் என்னுடைய பங்காக இருக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டவர் எப்படி தெரியுமா தன்னுடைய பங்காக ஏற்றுக்கொள்வாங்க? இப்போ எங்களுக்கு தெரியும், இந்த சிலவங்க சொல்லுவாங்க, நான் எதிர்பார்க்குற காரியம் எனக்கு கிடைக்கல, இந்த ஆசீர்வாதம் எனக்கு இல்லை, இந்த சுகம் இல்லை, ஆண்டவராவது எனக்கு இருக்காரே. அப்படிதான் தேவனை தன்னுடைய பங்கா ஏற்றுக்கொள்வார். தேவன் அப்படியான பங்கு அல்ல. இப்ப உதாரணத்துக்கு நான் சொன்னா, ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்கு. ஒரு ஓட்டப்பந்தயத்துல நிறைய பேர் ஓடுறாங்க, ஆனா அதுல முக்கியமான 10 பேர் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அந்த 10 பேர்லயும் 3 பேருக்கு தான் முக்கியமான பரிசு கொடுப்பாங்க. 1, 2, 3 என்று அவர்களை தேர்ந்தெடுத்து முக்கியமான பரிசு கொடுத்து அது மற்ற 7 பேருக்கு கொடுப்பாங்க. ஒரு விதமான ஒரு பரிசு, சின்ன பரிசு. அந்த பரிசுக்கு நாங்கள் சொல்லுவோம் ஆறுதல் பரிசு. ஆறுதல் பரிசுன்னு சொல்லுவோம். அதாவது அதை ஏன் அதை கொடுக்குறாங்க, ரைட், அவங்களும் அவங்களையும் ஆறுதல் படுத்த, அவங்களும் இந்த ஓட்ட பணத்தில் ஓடினாங்களே ஆறுதல் படுத்துவதற்காக கொடுக்குறாங்க. இன்றைக்கு நிறைய பேர் தேவனையும் அப்படியாய்தான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதாவது ஆண்டவராவது எனக்கு இருக்காரே என்று. அப்படி அல்ல. இப்ப நாங்கள் பார்த்தால் இந்த லேவி கோத்திரம் நாங்கள் யோசிச்சா லேவி கோத்திரத்துக்கும் அப்படியாய்தான் உணரும். அதாவது எனக்கு ஒரு தேசம் இல்லை, எனக்கு ஒரு பங்கு இல்லை, எனக்கு ஒரு பகுதி இல்லை, ஆனா ஆண்டவராவது எனக்கு இருக்காரே. அது அல்ல உண்மைக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் என்று சொன்னால், 12 கோத்திரத்திலையும் லேவி கோத்திரத்துக்கு மாத்திரம் தாங்க ஆண்டவரோட நேரடியாய் உறவாட முடிந்தது, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடிந்தது. மற்ற எந்த கோத்திரத்துக்கும் அந்த சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுக்கல. அதாவது ஆண்டவர் சொல்றாரு, நானே உனக்கு இருக்கிறேன். உலகத்திலே என்ன எனக்கு இல்லாம போனாலும், என்னை விட்டு என்ன விலகி போனாலும் தேவன் சொல்றார், நான் உன்னுடைய பங்கு என்று. பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் லேவி கோத்திரத்துக்கு கிடைச்சிச்சு. சில நேரம் அந்த 12 தேசங்கள் அந்த கோத்திரங்களுக்கு கிடைச்சாலும், இந்த லேவி கோத்திரத்துக்கு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதத்தை, இந்த 11 கோத்திரத்துக்கு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் லேவிய கோத்திரத்துக்கு கொடுத்தார். என்ன அந்த ஆசீர்வாதம்? தேவனோடு உறவாட, தேவனுக்கு ஊழியம் செய்ய. அவர்கள் ஒரு தேசத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல, தேவனே அவர்களுக்கு சொந்தமாயிருந்தார், தேவன் அவருடைய பங்காயிருந்தார். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்பொழுது, இந்த காலகட்டங்களிலே நான் சொன்ன மாதிரி நான் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பித்தேன், இன்றைக்கு நிறைய பேர் ஒரு விதமான ஒரு பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. சிலருக்கு அநேக கேள்வி, அநேக யோசனைகள். இப்போதான் நான் எழும்பி வருகிறேன், இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை. அப்பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? உலகத்தை நோக்கி பார்ப்போம், மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்ப்போம். ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி? சில இந்த ஆசாப்பை போல நாங்கள் யோசிக்கலாம். இந்த உலகத்திலே காரியங்கள் எங்களை விலகி போகும் பொழுது, நாங்கள் எதிர்பார்க்குற காரியங்கள் கிடைக்காம போகும் பொழுது ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கூறுகிறார், நான் உன்னுடைய பங்காய் இருக்கிறேன், நான் உனக்காய் அனைத்தையும் செய்வேன். அந்த ஓட்ட பந்தயத்தில் கிடைக்கிற அந்த ஆறுதல் பரிசு அல்ல எங்களுடைய தேவன், அவர்தான் சிறப்பான பரிசாக இருக்கிறார், அவர்தான் சிறப்பான பங்காக இருக்கிறார். இந்த பூமியில் எங்களுக்கு கர்த்தரை தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு பெருமதியாக இராது. காரணம், தேவன் தான் எங்களை அழைத்தார், அவர் தான் எங்களை படைத்தார், அவரிடத்துல தான் நாங்கள் செல்ல போகிறோம், அவர் தான் எங்களை பராமரிக்கிறவங்களோடு இருக்கிறார்.
அப்போ தேவன் எங்களுடைய பங்காக இருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை சிறப்பான ஒரு வாழ்க்கை இருக்க போகிறது. உலகத்தில் எது எங்களுக்கு இல்லாட்டியும் எது எங்களை நாங்கள் எதிர்பார்க்குற காரியங்களை விட்டு போனாலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகிறது. காரணம் தேவன் என்னுடைய பங்காக இருக்கும் பொழுது. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை கொடுத்து நீங்கள் கவலையாக இருந்தால், துக்கத்தை உங்களை கொடுத்து உங்களுக்கு பரிதாபமாக இருந்தால், ஏன் என்னால் எழும்ப முடியலை, ஏன் நான் நினைக்கிற காரியம் நடக்குதில்லை, ஏன் என்னுடைய எனக்கு நான் எதிர்பார்க்குற ஆசீர்வாதம் கிடைக்குது இல்லை, ஏன் மற்றவங்களுக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சு கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து கூறுகிறார். அவைகள் எல்லாம் உங்களை நீங்கள் அதில் சென்ற பிறகு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, ஏன் எனக்கு இந்த காரியங்கள் நடக்குதில்லை நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து பதில் சொல்கிறார், நான் உன்னுடைய பங்காக இருக்கிறேன். ஆண்டவர் லேவிய கோத்திரத்தை பார்த்து அப்படி கூறினார். ஆனால் அந்த மற்ற எல்லா கோத்திரங்களும் கிடைக்காத ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் லேவிய கோத்திரத்துக்கு கிடைச்சிச்சு. அதான் ஆசாப் கூறுகிறார். ஆசாப் அதை புரிந்து கொண்டு, அவர்கள் ஒரு லேவிய கோத்திரத்தில் ஒருவர், அவர் அதை புரிந்து கொண்டார். அவருக்கு அது விளங்குது. அவர் சொன்னார், தேவன் என்னுடைய பங்காக இருப்பது எனக்கு நலம், அவர் எனக்கு சிறந்த ஒரு பங்காக இருக்கிறார் என்று. இந்த நாளிலே கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் துக்கத்தோடு கவலையோடு இருக்கும் பொழுது, ஒரு எதிர்பார்ப்பு குறைந்து கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து கூறுக, என்னை பார்த்து ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தை, நான் உன்னுடைய பங்காக இருக்கிறேன், நான் உனக்கு ஆறுதல் பரிசு அல்ல, நான் தான் உனக்கு சிறந்த பரிசாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. உங்களுடைய சூழ்நிலைகளை ஆண்டவருக்கு சொல்லுங்க. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், சில நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் நீங்கள் பண ரீதியாய் நீங்கள் நஷ்டப்பட்டு இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம், வியாதிப்பட்டு இருக்கலாம், கவலையோடு துக்கத்தோடு இருக்கலாம், தாசா குறிக்குள்ள இருந்த அந்த சிந்தனை உங்களுக்கு இருக்கலாம் சில நேரம். ஆனால் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இப்பொழுதே செயல்பட ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, நாங்கள் பார்த்தோம் கர்த்தனுடைய பங்காக இருந்தால் நான் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை குறித்து நான் ஏக்கப்படவோ எனக்குள்ள அந்த ஏமாற்றம் இராது. காரணம் கர்த்தனுடைய பங்கு என்று சொல்லும் பொழுது அந்த கவலை எனக்குள்ள இருக்காது, அந்த வேதனை எனக்குள்ள இல்லை, எனக்குள்ள சந்தோஷம் இருக்கும். கர்த்தனுடைய பங்காக இருக்கும் பொழுது இந்த உலகத்துள்ள காரியங்களை குறித்து நான் எதிர்பார்க்க மாட்டேன். அவைகளை எதிர்பார்க்கும் பொழுது தான் நான் துக்கப்பட போகிறேன். இந்த உலகம் எங்களை ஏமாற்றும், ஆனால் தேவன் ஒருபோதும் எங்களை ஏமாற்ற மாட்டார். இந்த மூன்றாவது பகுதி, தேவனுடைய பங்காக இருந்தால் நான் தேவனுடைய வார்த்தையை நான் கைக்கொள்ளுவேன், அவர் எனக்கு சொல்லியிருக்கிறதை நான் செய்வேன். சங்கீதக்காரன் சொல்கிறார், தேவனின் பங்கு அவருடைய வார்த்தைகளை நான் கைக்கொள்ளுவேன். அவருடைய வார்த்தையை நான் கைக்கொள்ளும் பொழுது என்னுடைய வாழ்க்கை ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையாக மாறப்போகிறது. எப்படியான ஒரு சிறப்பு! இந்த உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை ஆண்டவர்களுக்கு கொடுப்பார். இந்த லேவிய கோத்திரத்துக்கு கொடுத்தது போல இந்த நாளிலும் கூட என்னோடு கூட சேர்ந்து ஒரு சில வினாடி உங்களுடைய கண்களை மூடிக்கொள்கிறீங்களா? இருக்கும் இடத்திலே நான் விசுவாசிக்கிறேன், இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு கலக்கம், நான் என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும், நான் கேட்டது உண்மையா என்கிற ஒரு சிந்தனை. ஒரு சிலர் நீங்கள் இந்த வார்த்தையோடு கூட முழுசாய் ஆண்டவரை விசுவாசித்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுக்க போறீங்க. பரிசுத்த ஆவியான் இப்பொழுது உங்களோடு நீங்கள் இருக்கும் இடத்திலே கர்த்தர் செயல்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுங்க. நாளைய தினத்தை குறித்து யோசிச்சு கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய தற்போது நீங்கள் இருக்கிற நிலைமை, உங்களுடைய சூழ்நிலையை குறித்து பார்த்து துக்கப்பட வேண்டாம். மற்றவர்களை பார்த்து உங்களை நீங்கள் கணிப்பீடு செய்ய வேண்டாம். மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து உங்களுடைய வாழ்க்கை நினைத்து நீங்கள் பரிதாபப்பட வேண்டாம். ஆண்டவர் இந்த நாளிலே இந்த செய்தி ஊடாக என்ன கூறுகிறார்? நான் உன்னுடைய பங்காக இருக்கிறேன். உலகத்தில் உனக்கு எது கிடைக்காட்டியும், நீ எதிர்பார்த்த எந்த ஒரு காரியம், உனக்கு நீ விசுவாசித்த நீ நம்பின காரியம் உனக்கு கிடைக்காம போகும் பொழுதும், உனக்கு காரியங்கள் இழந்து போகும் பொழுதும், நான் உனக்கு பங்காய், நான் உன்னுடைய பங்காய் இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு புதிய எதிர்பார்ப்பை தருவேன், நான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவேன், நான் உனக்கு சிறந்த பரிசாய் இருப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் எங்களுக்கு. உலகம் கடைசி பரியந்தம் வரை நானோடு கூட இருப்பேன், நான் உன்னை சுமந்து கொண்டு செல்வேன், நான் உன்னோடு இருப்பேன், நீ என்னுடைய சமூகத்திலே வாழ்வாய். என்னுடைய பிரியமானவர்களே, என்னுடைய சூழ்நிலைகள் மாறலாம்,
சுற்றிருக்கிற மனுஷர்கள் மாறலாம் நாங்கள் நினைக்கிற காரியம் சில வேளை நடக்காது நாங்கள் நினையாத காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடைபெறலாம் ஆனாலும் ஆண்டவர் ஒருபோதும் மாற மாட்டார் ஒருபோதும் மாறாத தேவன் அவருடைய அன்பில் ஒருபோதும் அந்த அன்பு குறையாது அந்த கிருபை விலகாது இந்த நிமிடம் நாங்கள் ஒரு பாடலை நாங்கள் பாட போகணும் பாஸ்டர் போல் வழி நடத்துவார் இந்த பாடலை பாடும் பொழுது இந்த பாடலில் உள்ள வரிகளை நீங்கள் விசுவாசிங்க இந்த காலகட்டங்களிலே உடைய கஷ்டங்கள் உடைய வேதனைகள் உடைய துக்கங்களை நீங்கள் மறந்து உங்களுக்கு இருக்கிற தேவைகளை குறித்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் உடைய சூழ்நிலைகளை மாற்றி உடைய தேவைகளை சந்தித்து கர்த்தர் ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வார் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட இந்த வரிகளை நீங்கள் பாடுங்க நான் விசுவாசிக்கிறேன் இந்த பாடலை நாங்கள் பாடும் பொழுது இதை நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது உடைய வாழ்க்கையில் உங்களுடைய இருதயத்தில் இந்த ஆசாப்புடைய இருதயத்தில் ஏற்பட்டதான அந்த மாற்றம் அந்த வித்தியாசமான அந்த மாற்றம் எங்களுடைய இருதயத்திலையும் ஏற்பட போகிறது எங்களுடைய இருதயத்தில் இருந்த கவலைகள் துக்கங்கள் வேதனைகள் விலகி ஒரு சந்தோஷம் ஒரு எதிர்பார்ப்பு எதிர்காலத்தை குறித்த ஒரு புதிய எதிர்பார்ப்பை ஆண்டவர் கொடுப்பார் இந்த பாடலோடு கூட நாங்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் தேவனை ஆராதிப்போம் தேங்க்யூ ஜீசஸ் தூக்கி சுமப்பீரே தூக்கி சுமப்பீரே உந்தன் தோள்கள் நான் கீழப்பேயமின்றி வாழ்ந்திடுவேன் தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம் தூக்கி சுமப்பீரே அப்பா நீர் எங்களுடைய பங்கா இருக்கிறீர் ஆண்டவரே உலகத்திலே எது எங்களுக்கு இல்லாம போனாலும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில என்ன நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் யார் ஆண்டவரே எங்களை விட்டு விலகி போனாலும் ஆண்டவரே நீர் எங்களுடைய பங்கா இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு சிறந்த பரிசா இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா இந்த நேரத்தில் விசேஷமாய்
நான் செபிக்கிற இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் இதனால் இடைப்பட்டதுக்காய் நன்றி. ஆண்டவருடைய சூழ்நிலைகள், அவர்களுடைய நிலைமை, அவருடைய கஷ்டங்கள், அவருடைய தேவைகள் ஆண்டவரே கர்த்தாவே நீர் எல்லாமே காண்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளில் இந்த செய்தியின்படி ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு வார்த்தை விசுவாசித்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு புதிய ஒரு மாற்றத்தை, ஒரு புதிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. யார் உம்மை தன்னுடைய பங்கா ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வேர்பிடித்து வைத்திருக்கிற அந்த நன்மைகளை அவர்கள் காண ஆண்டவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன். வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய தெய்வீக சுகம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் விடுதலை செய்கிறேன். புதுபெல நடேட்டும் ஆண்டவரே, இருதயங்கள் பலவீனமாய் இருக்கிறவர்கள் இருதயங்கள் பல நடேட்டும் ஆண்டவரே, எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறவர்கள் புதிய எதிர்பார்ப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே, புதிய நம்பிக்கை உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளுக்காக, இந்த ஆராதனைக்காக நன்றி கர்த்தாவே. தொடக்கம் முதல் இந்த நிமிடம் வரை எங்களோடு கூட இருந்து எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் எல்லா மகிமையும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நாமத்துக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது தேவனுடைய அன்பும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவருக்கும் இருப்பதாக. தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.